கீர்த்துக்குட்டி மனோவை தேடி ஒரு நாள் வரும், ஞா வர வைக்கும். ஈ டோரா புஜியை நான் கையில் வச்சு கொஞ்சி விளையாடும். மனசிலாயோ? என்னிடத்திலே 5 ஆண்டு காலம் சூப்பர் ஸ்டார் நடித்த பாண்டியன் படத்திலேயும் தொட்டில் குழந்தை படத்திலும் நிம்மதி உங்கள் சாய்ஸ் தொடரிலும் ஏவிஎம் வரலாற்று படத்துடைய தொடரிலும் என்னோடு பணியாற்றினார் என்பதை பெருமையோடு உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நிமிடம் அந்த நிடவத்தை இயக்கியிருக்கிற இயேசுவை பார்க்கிற போது, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது, இன்று பொழுதில் பெரிதோக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பதைப் போல ஒரு குருவாக இருந்து இயேசுவை மனமாற உளமாற வாழ்த்துகிறேன். உங்கள் கைதட்டுக்கொள்வது என்னோடு பணியாற்றுகிற காலத்திலிருந்து ஒரு பரபரப்பும் சுறுசுறுப்புமாக வேலை செய்த உதவி இயக்குநர்களே அவரும் ஒருவராக இருந்தார். இவ்வளவு ஊண்டு இருக்கிறானே, என்ன செய்ய போகிறான், எப்படி இருக்க போகிறான் என்கிற பயம் எனக்கு அப்போதெல்லாம் இருந்தது. அதன் பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு நான் இலங்கைக்கு சென்று சிங்கள படங்களை இயக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சிப்பட்டேன். சரி, ஏதோ இங்கே வேலை கிடைக்காதனாலே அங்கே போயிருக்கிறான் என்று நினைத்தேன். இன்றைக்கு பார்த்தால் அந்த நிமிடம் என்கின்ற படத்தினுடைய டெய்லரையும் பாடல்களையும் போட்டு காண்பித்த போது குழந்தை இயேசு ஒரு முழு இயேசுவாக இயக்குநராகி இருக்கிறான் என்பதை நான் உணர்கிறேன். நல்ல வாழ்த்தி வர இருக்கிற எல்லா பத்திரிகையாளர்களுமே எனக்கு தெரியும். அது இப்போ இல்லை, நான் கனிமுத்து பாப்பா என்ற படத்தை முதல் இயக்குகிற காலத்தில் இங்கே விசி குணானந்த் சார் ஆஃபீஸில் தான் பத்திரிகையாளருடைய கூட்டமே தானே நடக்கும். ஆகவே எங்களையெல்லாம் என் யூனிட்டை எல்லாம் மனமாற உளமாற வாழ்த்தி நீங்களெல்லாம் எங்களுக்கு தூக்கிவிட்டு பாலமாக மக்களுக்கும் எங்களுக்கும் பாலமாக இருந்ததுனாலே தான் நான் இன்றைக்கு 70 படங்களை இயக்கியிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த அடித்தளத்திலே பத்திரிகையாளர்களும் ஊடகங்களைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே என்னை வளர்த்துவிட்டு பாராட்டி மகிழ்ந்து இன்றைக்கு இங்கே பேசிய இயக்குநர்கள் அத்தனை பேரும் சரி, இந்த படத்திலே பங்கிவிட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் சரி, என் பெயரை குறிப்பிட்டு பாராட்டினார்கள், வாழ்த்தினார்கள், நான் எப்படியெல்லாம் பணியாற்றினேன் என்பதை சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த இயக்குநர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒரு முறை கைதட்டி மனமாற வாழ்த்துக்கொள். ஆகவே இயேசுவுக்கு தெரியும் நான் எந்த பாணியிலே படம் எடுத்தேன் என்பது. ஆகவே குழந்தை இயேசுக்கு நான் சொல்லிக்கொள்வது, என்னை பின்பற்றி நீ பணியை செய்து கொண்டு நிச்சயமாக வெற்றி பெறுவாய். தயாரிப்பாளருக்கு எந்த நஷ்டமும் வரக்கூடாது என்ற முறையில் பணியாற்று. எனக்கு என்ன பெயர் தெரியுமா? எனக்கு பெயரே மினிமம் கேரண்டி டைரக்டர் எஸ் பி முத்துராமன் என்ற பெயர். ஆகவே அது மாதிரி தயாரிப்பாளர் இல்லாமல் நாம் இல்லை, தயாரிப்பாளர் தான் வேர். ஆகவே அந்த வேருக்கு தண்ணி ஊற்றினால் நிச்சயமாக அவர்கள் தொடர்ந்து படம் எடுக்க முடியும். ஆகவே நீ தயாரிக்கிற படங்களில் தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பாக இரு. அதைப்போல் உன்னோடு பணியாற்றுகிற தொழில்நுட்ப கலைஞர்களை நான் எப்படி நடத்தினேன் என்பது உனக்கு தெரியும். நாங்களெல்லாம் ஒரே குடும்பமாக வேலை செய்தோம். ஆகவே என்னுடைய வெற்றியிலே அந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதைப் போல அந்த குழுவினுடைய வெற்றி தான் என்னுடைய வெற்றி. எஸ்பி முத்துராமனுடைய வெற்றி என்பதை நான் ஒப்புக்கொள்வதே இல்லை, என் குழுவினுடைய வெற்றி தான் என்னுடைய வெற்றி என்பதை உங்களிடத்திலே மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் சொல்லிக்கொள்கிறேன். அதே போல நல்ல குழுவை அமைத்து கொண்டு குழுவாக சேர்ந்து செயல்படுங்கள், நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். புகழை கொண்டு போய் தலையிலே வைத்துக் கொள்ளாதீர்கள், கவலையை கொண்டு போய் நெஞ்சிலே வைத்துக் கொள்ளாதீர்கள். மனதிலே நிம்மதியாக பணியாற்றி கொண்டிருந்தால் எத்தனை படத்தை வேண்டுமானாலும் பண்ண முடியும். ஆகவே இயேசுவுக்கு நான் சொல்லுகிற அறிவுரை அல்ல, அனுபவ உரை. ஆகவே எல்லோரையும் அனுசரித்து போய் எல்லோருக்கும் விட்டு கொடுத்து போய் உன்னுடைய கருத்தை ஒழுங்கான முறையில் சொல்லுவாயானால் நீயும் நம்முடைய குழுவினரைப் போல வெற்றி பெறலாம் என்று நான் உளமாற மனமாற வாழ்த்துகிறேன். என்னுடைய வாழ்த்து நிச்சயமாக நிறைவேறும். என்னுடைய வேலையை இப்போது வாழ்த்துவது தான். நல்ல கைதட்டுங்க, வாழ்த்த மாட்டேங்க. எங்கே போனாலும் யாரையாவது திட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஒளிஞ்சு போகிறோம், அழிஞ்சு போகிறோம், அவன் வர வேண்டாம், இவன் வர வேண்டாம், அவன் போக வேண்டாம் என்று நெகட்டிவில் வாழ்க்கை போயிட்டுருக்கு. எதிர்புறமான வாழ்க்கை நடந்து கொண்டிருப்பதனால தான் மனசுக்கு நிம்மதியே இல்லை. நீ நல்லாரு நல்லாருன்னு சொல்லிக்கிட்டு நல்ல மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். நான் படுத்தா தூங்கிடுவேன் சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொஞ்சம் நேரம் கிடக்கணும், முத்துராமன் சார் மருவும் அங்கே போய் சோபாவில் படுத்தார், 5வது நிமிஷத்தில் தூங்குவார். ஏன்னா மனசில் ஒன்றுமே இல்லை. ஆக சந்தோஷமாக இருக்கும், எல்லாரையும் வாழ்த்திக்கிட்டு இருக்கிறோம்.
ஒளிகேன்னு நாங்கள் சொன்னதே இல்லை, வாடா போடா சொன்னதில்லை, அவன் உருப்பட மாட்டான் சொன்னதில்லை. நல்லா இருப்பான், நல்லா இருப்பான், நல்லா இருப்பான். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களை உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கங்க. இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேருங்க. எப்போ பாரு அழிஞ்சு போ, ஒழிஞ்சு போய், இவன் தரமாட்டான், அவன் வரமாட்டான், இவன் வரமாட்டான். அப்போ யார் சார் வரப்போகிறா? ஆகவே தயவு செய்து திட்ட வேண்டாம், வாழ்த்துங்கள், மனமாற வாழ்த்துங்கள், நாம் நல்லா இருப்போம். அதே போல் இந்த படத்தில் நடித்திருக்கிற கதாநாயகன் ருத்ரா மலையாள படங்களில் கதாநாயகனாக நடித்து இப்போ நமக்காக இங்கே வந்திருக்காரு. அந்த ருத்ராவுக்கு ஒரு முறை நல்வரவு கூறி கையெழுத்துங்கள். அதே போல் ஜோடி சேர்ந்திருக்கிற பொண்ணு நுசீன், அவங்க வந்து அமெரிக்காவிலேருந்து இருந்துக்கா. இது வந்து இந்தியாவுக்குள்ளே போய் பாம்பேயில் பிடிச்சோம், கேரளாவில் பிடிச்சோம், ஆந்திராவில் பிடிச்சோம் கதாநாயகன்னு சொன்னால், குழந்தை இயேசு போய் அமெரிக்காவிலேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காரு. இதுவே ஒரு வித்தியாசமான அப்ரோச். ஆகவே அந்த பொண்ணுக்கு ஒரு வரவேற்புங்கிற மாதிரி ஒரு கைட்டு கொடுத்துங்க. அப்புறம் செங்கில முனப்பிடங்களில் கதாநாயகன் நடித்த லால் வீராசிங், வில்லனாக நடிச்சுக்கிட்டு இருந்தவர் இப்போது தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாகிறார். பல சிங்கள மொழி படங்களில் நடித்தும் இயக்கியவருமான சன்ன பெராரா இந்த படத்தில் போலீஸ் அதிகாரி வேடமிட்டு நடித்திருக்கிறார். அவர் வரல, அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். அதே போல் இரண்டாவது கதாநாயகி சஞ்சனா நாயுடு அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம ட்ரெய்லரையும் பார்த்தோம், ரெண்டு பாடல்களையும் பார்த்தோம். ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த இளமையினுடைய தொழில் தெரிஞ்சுது. அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் பாட்டில் பங்கு பெற்றிருக்கிற ருத்ராவும் சரி, அமெரிக்க கதாநாயக நடிச்சிருக்கிற நுசீனும் சரி, அதே போல் தமிழ் சிங்கள பொழில் கதை லால் வீரசிங்கும் சரி, கதாநாயகி சஞ்சனா நாயுடு சரி, அந்த பாடல்களுக்கு பொருத்தமாக நடனமாடி இருக்கிறார்கள். ஆகவே அவங்களுக்கும் ஒரு முறைக்கை தட்டி மனமாற வாழ்த்து இப்போ வாழ்த்திடுவோம். அடுத்து நடனத்தை அமைத்திருக்கிற ரேகா அவர்கள், என் படங்களில் நடனக்குழுவிலே பணியாற்றியவர், கேட்டுட்டு மாட்டிங்களா? அந்த நடனக்குழுவில் பணியாற்றி பிருந்தா, கலா, புலியூர் சரோஜா இவங்கள்ட்டெல்லாம் திட்டு வாங்கி திட்டு வாங்கி திட்டு வாங்கியே இன்றைக்கி டான்ஸ் மாஸ்டர். ஆகவே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, திட்டு வாங்கிறது வந்து நம்ம தாழ்ந்து போகிறதுக்காக இல்லை, நாம் செய்கிற தவறை குரு திட்டுகிறார். ஆகவே குரு திட்டுவதில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்கிட்டால் நாமும் குருவாக ஆக முடியும் என்பதற்கு சாட்சி தான் ரேகா. கைதட்டி வாழ்த்துங்க. அவர் பல படங்களை செய்ய வேண்டும் என்று நான் உள்ளமாற வாழ்த்துக்கிறேன். அதே போல் ஒளிப்பதிவு செய்திருக்கிற தங்கையா மாடசாமி அவர்கள், இசையமைத்திருக்கிற அருணகிரி அவர்கள், இவர் வந்து சண்டி வீரன், கோழி சோடா, கடுகு போன்ற படங்களுக்கெல்லாம் இசையமைத்திருக்கிறார். அந்த வரிசையில் இன்னும் பல வெற்றி படங்களை அமைப்பதற்கு நாம் எல்லாம் சேர்ந்து அவரை வாழ்த்துவோம். பின்னணி இசை ஜஜித் ஆண்டர்சன், எடிட்டிங் வந்து எஸ்வி கே தாஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காரு. எங்கே அவர்? அவர் என்னுடைய குறும்படங்கள் பல படங்களுக்கு எடிட்டராக பணியாற்றி இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, அவருடைய எடிட்டிங்கில் வந்த படங்கள் மைனா, கும்கி, தொடரி, கயல் போன்ற படங்களுக்கும் அவர் தான் எடிட்டிங்கில் பணியாற்றி இருக்கிறார். அவரும் என்னோட சேர்ந்து என் வேகத்துக்கு ஈடு கொடுக்குற எடிட்டராக பல குறும்படங்களில் பணியாற்றினார் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல் இந்த தாச அவர்களுக்கு துணையாக பண்ணிட்டு அந்த தாச அவர்களுக்கு துணையாக பன்னீர்செல்வம் எடுத்து பன்னீர்செல்வம் அவருக்கும் ஒரு தடவை கைதட்டங்க. இல்லைன்னா அவர் என் பேரை சொல்லலன்னு சொல்ல போகிறாங்க. சண்டை பயிற்சி எஸ் ஆர் முருகன், நடனம் ரேகா சொல்லிட்டேன், கலை செல்வராஜ், பாடல்கள் அருண் பாரதி, புதிய இளம் கவியராக வந்திருக்காரு. அந்த இளைஞர் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று உளமாக நாம் எல்லாம் சேர்ந்து வாழ்த்துவோம். அடுத்து எங்களுடைய மக்கள் தொடர்பாளர் பெருத்துளசி பழனிவேல், இந்த விஜய் முரளிக்கு கம்ப்ளீட்டாக அவர் தான் வலது கையே. இன்னொரு விஷயம், ஏவிஎம் ஸ்டுடியோடைய சமஸ்தான பிஆர்ஓவாக எங்கள் துளசி பழனிவேல் அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கிறத பெருமையோடையும் மகிழ்ச்சியோடையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே என் தாய் வீட்டினுடைய பிஆர்ஓ என்பதனால அவருக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டு. இந்த படத்துக்கு அவர் தான் பிஆர்ஓ, இல்லைன்னா என்னை திட்டுவார், நாளை ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து திட்டுவார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தொகுப்பாளராகவும் பணியாற்றி இருக்கிறாரு. ஆகவே இரண்டு துறையையும் சேர்ந்த நம்முடைய துளசி பழனிவேல் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இவருடைய பத்திரிகையாளர்களையும்
ஊடகங்களை சேர்ந்தவளையும் கூட்டி வந்து அந்த ஒருங்கிணைப்பு செய்கிற வேலையே பெரிய வேலை பிஆர்ஓவுக்கு. அது எவ்வளவு கஷ்டங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். பத்திரிகையாளர்களுக்கு, பிஆர்ஓவுக்கு பத்திரிகையாளர் கைதட்டில் நான் பொறுப்பு இல்லை, நீங்கள் தான் பொறுப்பு. உங்கள் பத்திரிகையாளரை நீங்களே கைதட்டி நல்லா கைதட்டி எடுக்க இல்லைன்னா திட்டுவோம் நாளைக்கு. அது இவ்வளோ பேர் ஒருங்கிணைத்திருக்கிறாரே, அதற்காகவே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்ட சொல்கிறேன். அவர் சொன்னதுக்காக அவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கிறீங்களே, அதுக்காக என்னுடைய உடம்பு வாழ்ந்த நன்றியும் வணக்கையும் பத்திரிகையாளருக்கு சொல்கிறேன். இந்த பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இங்கே பேரரசு அவர்கள் மிகுந்த வருத்தத்தோடு சொன்னார், சினிமா ஒழிஞ்சு போயிடுமாங்கிற பயம் இருக்குது, அது மற்ற வந்து ஒழிக்க போகிறதுல நம்மளே ஒழிச்சுக்கிட்டுருமான்னு பயம் இருக்குங்கிற அளவில் இன்றைக்கி சினிமா ஐசியூவில் இருக்குது. அந்த ஐசியூவில் இருந்து காப்பாற்றணும், அப்படி காப்பாற்றுறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத இங்கே மனோஜ்குமார் எல்லாருமே பொறுப்பில் இருக்கிறாங்க. இந்த நம்ம ஸ்டண்டு மாஸ்டர் வந்து இதை கூட்டருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோ பேருக்கும் தெரியும் பிரச்சனை என்ன இருக்குங்கிறது, தெரியாமல் இல்லை. அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் இங்கே பத்திரிகையாளர்கள் ஊடகங்களை சேர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அனைவரும் ஒன்றாக இருந்து பேசி இந்த பிரச்சனைகளை நம்மாலே தீர்க்க முடியும், தீர்க்க வேண்டும், அப்போது தான் இந்த சினிமாவை காப்பாற்ற முடியும் என்ற வேண்டுகோளை இன்றைக்கி உங்கள் மத்தியில். நம்ம பிரச்சனையே அடிச்சுக்கிட்டு இருந்தா திரைப்படத்துறையினுடைய பிரச்சனையும் நம்ம எப்போ தீர்க்க போகிறோம்? இதுதான் என்னுடைய கேள்வி. நமக்குள்ளே சண்டை, மக்குள்ளே சண்டை, அது சண்டை, இது சண்டை அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் திரைப்படத்துறையில் வந்திருக்கிற இந்த பிரச்சனைகளை யார் தீர்ப்பது? நம்ம பிரச்சனையை தீர்க்கவே நமக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற நிலைமை இருந்தால் திரைப்பட பிரச்சனையை நம்ம தீர்க்காமலே போயிடுவோம். ஆகவே உங்கள் எல்லாரையும் நான் இருகரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து உட்கார்ந்து பேசினால் நிச்சயமாக திரையுலகத்தை காப்பாற்ற முடியும் என்பதை ஒரு மூத்த இயக்குநராக, பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் மூலமாக அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக குழந்தை இயேசு அவர்களும் மஞ்சுளா டி சில்வா அவர்களும் இருக்கிறார்கள். அவங்க தான் மஞ்சுளா, அவங்க கதாநாயகியுடைய அம்மா. நல்லா கைதட்டுங்களேன், கதாநாயகிக்கு கைதட்டுங்க, கதாநாயகி அம்மா கதாநாயகி. அதே போல் எழுத்து இயக்கம் எல்லாம் குழந்தை இயேசு. ஆகவே இந்த குழு அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, குழந்தை இயேசுவனுடைய இந்த குழு நான் இயக்கியதைப் போல 70 படங்களை இயக்காவிட்டாலும் அதில் பாதி 25 படம் 30 படங்களை இயக்குகிற அளவுக்கு அவர்கள் ஒன்றாக சேர்ந்து பணியாற்றி அந்த வெற்றியை பெற வேண்டும். அப்போதுதான் இந்த குருவுக்கு மரியாதை என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உன் நண்பனை சொல்லி நீ யார் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுவார்கள். இப்போ சொல்கிறேன், சிஷியனை பார்த்து உன் குரு யாருன்னு சொன்னால், அவன் எஸ்பி முத்துராமன் சொல்லியிருக்கான், பாலச்சந்தர்னு சொல்லியிருக்கிறான். ஆகவே எஸ்பி முத்துராமன் பெயரும் பாலச்சந்தர் பெயரும் காப்பாற்றப்பட வேண்டுமானால் குழந்தை இயேசு எங்களையும் முந்தி செல்கிற இயக்குநராக வர வேண்டும், அந்த குழுவும் அந்த அளவுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று உளமாற மனமாற வாழ்த்தி, தோன்றி புகழோடு தோன்றுக, அக்தலார் தோன்றலின் தோன்றாமல் நன்றி என்ற குரலை சொல்லி அனைவரும் புகழோடு தோன்ற வாழ்த்துகிறேன்.